அன்பார்ந்த ஈசா ஆன்லைன் நேயர்களுக்கு குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு தேர்தலிலுமே யார் வெல்லப் போகிறார்கள், யார் எத்தனை இடங்களை பிடிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறத மிக தெளிவாக கணித்து கொண்டிருக்கிறோம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மிக துல்லியமாக கணித்திருந்தோம். நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே அந்த காணொலியை பார்த்திருப்பீர்கள். அதன் அடிப்படையில் பல்வேறு விதமான ஜோதிட நுட்பங்களையெல்லாம் உள்ளடக்கி, இன்னும் சொல்லப்போனால் உயரிய விஞ்ஞான ஜோதிடத்தையெல்லாம் அடிப்படையாக கொண்டு மிக தெளிவாக ஆய்வுகள் மேற்கொண்டு மிக பெரிய கட்சியாக விளங்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியானது 6/4/2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் எத்தனை இடங்களை பிடிக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமாக நாம் காணவிருக்கிறோம். முழுக்க முழுக்க இந்த நிகழ்வானது ஜோதிடத்தை மட்டுமே மையக்கருவாக கொண்டு கணிக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதில் பல நுட்பங்களை பயன்படுத்தியிருக்கிறோம் அன்பர்களே. கடினமான உழைப்பும் இதில் அடங்கியிருக்கிறது. அந்த மாதிரி ஆய்வு செய்து பார்க்கும் பட்சத்திலே இந்த 6/4/2021 சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது பாரதிய ஜனதா போன்ற மிக பெரிய கட்சிகளோடு கூட்டணி அமைத்து களம் கண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக கடுமையான ஒரு சவாலாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியானது இந்த தேர்தலில் எத்தனை இடங்களை பிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை யாம் தெளிவாக ஆய்வு செய்திருக்கிறோம். இதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியானது இந்த சட்டமன்ற தமிழக தேர்தலில் 50-க்கும் குறைவான இடங்களையே பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை ஜோதிட ரீதியாக கணித்திருக்கிறோம் அன்பர்களே. இது மற்றவர்களுடைய சார்புடையதாக அல்ல, நடுநிலையாக இருந்து மிகவும் துல்லியமாக தலைவர்களுடைய ஜாதகங்களையும் பிரசன்ன ரீதியாகவும் ஜாமக்கோள் ஆருட ரீதியாகவும் பல்வேறு உயரிய நுட்பங்களை ஆட்படுத்தி யாம் கண்டறிந்த ஒரு முடிவாக இருக்கிறது. ஆகையினால் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியானது 50 இடங்களுக்கும் குறைவான இடங்களையே பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படிங்கிறத யாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதேபோல் அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் இன்னும் 2 பெரிய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தேமுதிக கட்சியின் கூட்டணி எத்தனை இடங்களை பெறும், அதேபோல் மக்கள் நீதி மய்யம் நாம் தமிழர் கட்சி போன்றவை இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் எத்தனை இடங்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொலிகளில் உங்களுக்கு வழங்கவிருக்கிறோம். நிச்சயமாக இந்த முடிவுகளை ஜோதிட ரீதியாகவே கணித்திருக்கிறோம். அனைவருமே இதை புரிந்து கொண்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதனுடைய முடிவுகள் சரியாக தெரியும். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.